தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். குணமளிக்கும் வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்திலே அன்பு உறவுகளை உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று புனித வாரத்தில் இருக்கிறோம். புனித வாரம் நமக்கு கிறிஸ்துவனுடைய மீட்பின் ஆற்றலை பெற்றுத்தருகின்ற வாரம். இயேசுவின் இரத்தம் கொட்டப்படுகின்ற அந்த வாரம், அதை பயனுள்ளதாக நாம் மாற்றிக்கொள்வோம். இன்று நம்முடைய சிந்தனைக்கு யோவான் செய்தி 12:1-11. பாஸ்காவுக்கு 6 நாளுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அங்குதான் இயேசு லாசரை உயிர்த்தெழச் செய்தார். அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. மார்த்தா உணவு பரிமாறினார். இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார். மரியா எலாமிச்சே என்னும் கலப்பற்ற விலையுயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடியில் பூசி அதனை தமது கூந்தலால் துளைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. அவ இன்றைய நற்செய்தியை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். மார்த்தா மரியா குடும்பத்தின் உற்ற நண்பர் இயேசு. எருசலேமில் இட நெருக்கடியான பாஸ்கா காலத்தில் பயணிகள் பெத்தானியாவில் தங்குவது வழக்கம். நாடோடி வாழ்வு வாழ்ந்த இயேசுவும் பெத்தானியாவில் மார்த்தா மரியா வீட்டில் தங்கினார். அப்பொழுது மரியாள் இந்த செயலை செய்கின்றார். ஆண்டவரின் காடலில் அமர்ந்து அவரது வார்த்தையை செவிசாய்த்தாள் என்று லூக்கா 10:39 சொல்லுகிறது. ஆண்டவருக்கு தம் இல்லத்திலும் உள்ளத்திலும் சிறப்பிடம் அளித்தவர். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். எனவே மரியா விலையுந்த நல்ல பரிமள தைலத்தை கொண்டு வந்து ஆண்டவரின் பாதங்களில் பூசினார். விலை உயர்ந்த நல்ல என்ற ஒவ்வொரு சொல்லும் அவரது அன்பிற்கு சான்று. தலைக்கு எண்ணெய் பூசி வரவேற்பதையே ஒருவர் பெருமையாக எண்ணுவர். மரியாவோ ஆண்டவரின் தலையத்தோட அருகதை அற்றவராய் பாதங்களில் எண்ணெய் பூசி அதை தன் கூந்தலால் துடைக்கின்றார். பலர் முன்னிலையில் கூந்தலை விரிப்பதோ அதனால் மற்றவர்கள் பாதங்களை துடைப்பதோ ஒரு பெண் செய்யும் செயல் அன்று யூத மறையில். ஆயினும் சுற்றுச்சூழலை கூட கவனிக்காது அன்பின் மிகுதியினால் அவள் அதை செய்கின்றாள். இப்பொழுது பந்தியமர்ந்திருந்த யூதாஸ், இயேசுவின் சீடர்கள் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க இருந்தவனுமான யூதாஸ் இஸ்காரியோத். இந்த தைலத்தை 300 தனாரியத்துக்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான். ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால் தான் என்று யோவான் எழுதுகிறார். ஏனெனில் பணப்பை அவனிடம் இருந்தது. அதில் போடப்பட்டிருந்த பணத்திலிருந்து அவன் எடுத்துக்கொள்வது உண்டு. அப்போது இயேசு மரியாவை தடுக்காதீர்கள் என்று அவருக்கு பரிந்து பேசுகிறார். இந்த யூதாஸ் பணப்பித்து பிடித்தவன். காசே அவனது கடவுள். மரியாவின் அச்செயலை பணம் அடிப்படையில் தான் எடை போட்டான். தொடக்கத்தில் அவனை தொத்தி கொண்ட காசாசை நாடளவில் பேராசையாக மாறி கடவுளை காட்டி கொடுக்கும் துரோகச் செயலை செய்ய தூண்டியது. செல்வம் தன்னிலே தீயதன்று. எனினும் அதையே தெய்வமாக மதித்து வழிபவர் அதனாலே அழிவர் என்பதற்கு யூதாஸ் ஒரு எடுத்துக்காட்டு. எனவேதான் ஆண்டவர் கூறினார், மண்ணுனையில் உங்களுக்கென செல்வத்தை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும். மத்தேயு 6:19 நாம் பார்க்கிறோம். பணக்காரர்களே உங்களுக்கு ஐயோ கேடு என்று லூக்கா 6:24 வாசிக்கிறோம். இயேசு எச்சரிக்கின்றார். இறைவனை நிராகரிப்பதை விட எதையும் இழக்க தயாராக இருக்க வேண்டும். இயேசு இந்த நேரத்தில்
மரியாவை பாதுகாக்கின்றார். மரியாவை தடுக்காதீர்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும். ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள், ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார். ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்பது வேதவாக்கு. ஏழைகளில் இயேசு வாழ்கிறார் என்பது உண்மை. எனினும் அவரது மானிட உடல் சிலுவையிலே தொங்கும் முன் அவருக்கு தன் அன்பை வெளிப்படையாக காட்டுவது பொருத்தமே என்று அவளது செயலை இயேசு ஆதரிக்கின்றார், ஆண்டவர் பாராட்டுகின்றார். ஆகவே இந்த மூன்று நிலையிலும் இன்று நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எல்லோரிலும் இயேசுவை கண்டு அவர்களுக்கு பணிவிடை செய்கிறோமா, அல்லது யூதாசை போல பணத்தாசை பிடித்து ஏழைகளை அவர்களுக்குள் இருக்கின்ற கிறிஸ்துவை நிராகரிக்கின்றோமா? இயேசு எப்பொழுதும் அன்பு செயல்களுக்கு ஆதரவாயிருப்பார். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் இயேசு ஆதரவாயிருப்பார். இயேசு ஆசீர்வாதமாக இருப்பார், அன்பை பொழிவார், ஆசீர்வாதத்தை பொழிவார். அதற்கேற்ற செயலை செய்ய இந்த புனித வாரம் நமக்கு தூண்டுதல் தருவதாக. எல்லா ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு அப்பா முடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். எல்லாவல்ல இரக்கமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூயாவின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. அமென், அமென், அமென்.